வணக்கம் நண்பர்களே நம்ம மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் செவன்டீன் ஃபிஃப்டி செவன்லேருந்து எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் வரைக்கும் இந்த நூறு வருஷங்களாக நடந்த வேறு வேறு வார்ஸ் ஒன்றா பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம் அதில் ரொம்ப முக்கியமானது நம்மளுக்கு தெரியும் கர்நாடிக் வார் மைசூர் வார் ஆங்கிலோ மராத்தா வார் ஆங்கிலோ சீக் வார் அப்புறம் இன்னும் ரொஹில்லாஸ் வார் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ நம்ம அடுத்து கர்நாடிக் வார்க்கு அடுத்தது பார்க்க போகிறது ஆங்கிலோ மைசூர் வார் அப்போது ஆங்கிலோ மைசூர் வார் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா மைசூர் கிங்டம்னால் என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அந்த கிங்டம் எப்படி உருவாச்சு இதெல்லாம் இதில் கொஸ்டின்ஸ் வருதானா வருது ஆனால் மோஸ்ட் ஆஃப் த புக்ஸில்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மைசூர் கிங்டம் பற்றி ரொம்ப டீட்டெயில்ஸ் இருக்காது ஸோ இது ஒரு ஏரியா கொஸ்டின்ஸ் நம்ம மிஸ் பண்ணக்கூடியது மார்க் லூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா இது ஸோ அதனால் கொஞ்சம் அட்டென்ஷனாக இருங்க இதை கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது ஸோ இந்த மைசூர் கிங்டம் எங்கேருந்து உருவாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன்த் சென்ச்சுரியில் நம்மளுக்கு தெரியும் விஜயநகர எம்பையர் தான் வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தாங்க மொத்தம் சவுத் இந்தியாவை இவங்க தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அளவுக்குன்னு சொன்னிங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வந்த ட்ராவலர்ஸ் அவங்கெல்லாம் விஜயநகர எம்பையரை பார்த்து உலகத்திலேயே இவ்வளோ செல்வ செழிப்பான இவ்வளோ பணக்கார ஒரு நாடை வந்து நாங்கள் எங்கேயுமே பார்த்ததில்ல அவ்வளோ பணமும் தங்கமும் கொட்டி கிடக்குதுன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க விஜயநகர எம்பையரை பற்றி இவ்வளோ பெரிய ஒரு எம்பையர் ஸோ இந்த விஜயநகர் எம்பையருக்கு கீழே ஒரு வைஸ் ராயல்ட்டியாக இருந்தது தான் மைசூர் வைஸ் ராயல்ட்டின்னு என்னது ரொம்ப சிம்பிள் நம்ம வந்து இப்போ தமிழில் அந்த குறுநில மன்னர்கள் அப்படிலாம் சொல்லுவோம் பார்த்துக்கிங்களா அதுதான் வேற ஒன்றும் இல்லை அந்த மாதிரி ஒரு இதே நம்ம வந்துட்டு முகல்ஸ் பற்றி பார்த்தோம் மான்சப்தார் சிஸ்டமில் பார்த்துருந்தோம் கீழே வந்து சின்ன சின்ன ஏரியாஸை கொடுத்து வச்சிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு சின்ன ஏரியாவை விஜயநகரம் பேருக்கு கீழே ஒரு ஏரியாவை ரூல் பண்ணிட்டு இருந்தது தான் மைசூர் ஸோ இதை ரூல் பண்ணிட்டு இருந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடையார் டைனாசிட்டி ஒரு இம்பார்டன்ட் பாயிண்ட் ஆக்சுவலாக இது இது நிறைய டைம் நிறைய நிறைய டைம் கொஸ்டின்ஸில் எக்ஸாம்ஸில் வந்த ஒரு பாயிண்ட் இந்த உடையார் டைனாசிட்டி ஸோ இந்த உடையார் டைனாசிட்டி வந்துட்டு எப்போ ரொம்ப பவர்ஃபுல் ஆகுதுன்னா அகெய்ன் த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஹியர் பவர்ஃபுல் ஆகிறது சிக்க தேவ ராஜா ஸோ இவர் ரூல் பண்ண பீரியட் வந்துட்டு சிக்ஸ்டீன் செவன்ட்டி டூலேருந்து செவன்டீன் நாட் ஃபோர் வரைக்கும் இந்த பீரியடில் வந்துட்டு இவர் வந்துட்டு ரூல் பண்ணிருக்கிறாரு இவரோட பீரியடில் தான் இந்த மைசூர் கிங்டம் வந்துட்டு பீக்குக்கு போனது ரொம்ப பவர்ஃபுல்லானது வந்து பார்த்திங்கன்னா இவரோட பீரியடில் தான் முக்கியமான ஒரு பாயிண்ட் ஏன்னால் நிறைய தடவை பார்த்தீங்கன்னா இந்த உடையார் டிட்டி விஜயநகர பெயர்லேருந்து இந்த மாதிரி நேம்ஸை நிறைய பேர் இதை கேட்டு நம்ம குழப்பி விட்டுருக்காங்க எக்ஸாம்ஸில் ஸோ சிக்குன்னு ரூல் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா சிக்க தேவராஜ உடையார் ஸோ இவரோட எம்பையரில் இவரோட டைமில் தான் மைசூர் கிங்டம் நல்லா பவர்ஃபுல்லாக மாறுது லேட்டர் இன்னொருத்தர் வராரு அவரோட பேர் வந்துட்டு நஞ்சராஜ் ஆக்சுவலாக கரெக்டான பேர்னா நஞ்சராஜா அதுதான் அவரோட பேர் ஸ்பெல்லிங் எப்படி இருக்கும் இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைம் மினிஸ்டர் மைசூர் கிங்டமோட பிரைம் மினிஸ்டர் ஆனால் ப்ரைம் மினிஸ்டர் வந்து மைசூர் கிங்டமில் என்னான்னு சொல்லி பேர் சொல்லி கூப்பிடுவாங்கன்னா தல்வாய் அப்படின்ட்டு தல்வாய் இல்லைன்னா ஆக்சுவல் நேம் பார்த்தீங்கன்னா தலவாய் நம்ம சில நேம்ஸ் எல்லாம் கூட தமிழ்நாடு சைடு கூட கேள்விப்பட்டிருக்கோம் தலவாய் சுந்தரம் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்தீங்களா அது என்னன்னா ஆக்சுவலி இது ஒரு பதவி எப்படி வந்துட்டு விஜயநகரம் பெயரில் இந்த பாளையக்காரர்கள் அப்படின்னு இருப்பாங்கல்ல பாளையக்காரர்களை தான் இங்கிலீஷில் பாலிகர்ஸ்ன்னு சொல்லி வச்சிருப்பாங்க ஸோ அதே மாதிரி இந்த தலவாய் தான் வந்துட்டு இங்கே தல்வாய்னு சொல்லி இங்கிலீஷில் புக்ஸில் எழுதி வச்சிருக்கிறாங்க ஸோ இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா உடையார் கிங்டமில் இருந்து பவரை வந்து இவர் வந்து யூசர் பண்ணியிருப்பார் யூசர் அப்படின்னா என்னது அதாவது இவங்களுக்கு சொந்தம் இல்லாதது அப்படியே அந்த பவரை வந்துட்டு தனக்கு எடுத்துக்கிறது சான்ஸ் கிடைக்கிற நேரத்தில் அப்படியே தான் எடுத்து தான் ரூலர் மாதிரி மாறிக்கிறது தான் யூஸ் இர்பிங் த பவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ இந்த மைசூர் கிங்டம் உடையார் இருந்து பவரை வந்து இவர் வாங்கிட்டு இவர் ரூலில் இருந்துருக்கிறாரு ஆனால் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இவர் வந்து கரப்டுன்னு சொல்லப்படுறது இவர் ரொம்ப ஒரு பர்ஃப பவர்ஃபுல்லால இல்லை ஆனால் கரப்ட் பர்சனாக இருந்துருக்கிறாரு ஸோ இவர்கிட்ட இருந்து மைசூர் கிங்டமை எடுத்து பவர்ஃபுல்லாக மாற்றி கொண்டுட்டு வர யார்னா ஹைதரணி ஹைதர் அலி எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரிஞ்சிருந்திருக்கும் ஹைதர் அலி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்மியில் ஒரு சின்ன சோல்ஜராக சேர்ந்து ஒரு ஆஃபீஸராகி ஆகி படிப்படியாக மேலே வந்து மொத்த கிங்டமே தான் கண்ட்ரோல்களை கொண்டு வர அளவுக்கு வந்தவர் தான் ஹைதர் அலி அப்போ ஹைதர் அலி வந்துட்டு கிங்கா அவர் ஒரு நிசாமா நவாபான்னு கேட்டால் எதுவுமே கிடையாது அவர் ஜஸ்ட்டு வந்துட்டு கமாண்டர் தான் ஆனால் பவர்ஃபுல்லாக அவர் கையில் இருக்கும் பேருக்கு தான் வந்தது அங்கே கிங்கு உட்காந்துருக்காரு எப்படி மராத்தாஸில் எப்படி பேஷ்வாஸ் தான் எல்லா பவரையும் கையில் வச்சுருப்பாங்க கிங் அங்கே பேருக்கு உட்காந்துருப்பார் அதே மாதிரி மைசூர் கிங்டமோட ரூலர் ஒரிஜினலாக யார் ரூல் பண்ணிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த உடையார் டைனாசிட்டியை சேர்ந்த அந்த அரசர்கள் தான் ரூல் பண்ணிருப்பாங்க அவங்க அங்கே பேருக்கு உட்காந்துருப்பாங்க ஆனால் ஒரிஜினலாக வந்து கண்ட்ரோல் யார் கையில் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஹைதர் அலி அவள் கிட்டத்தட்ட சொல்ல ஒரு விதத்தில் ஹைதர் அலியும் ஒரு யூசர்பர் தான் அவரும் வந்துட்டு இன்னொருத்தருடைய கிங்டம் வந்துட்டு எடுத்து வச்சுட்டு தான் பவர்ஃபுல்லாக இருந்தவர் தான் அப்போ இவர் செய்த சில முக்கியமான விஷயங்கள் ஏன் ஹைதர் அலிக்கு கீழே மைசூர் பவர்ஃபுல்லாக மாறுது அப்படின்னா ஒரு சில ரீசன்ஸ் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மியை மாடர்னைஸ் பண்ணுறாரு இவர் எப்படின்னா யூரோப்பியன்ஸோட ஹெல்ப் வச்சு மாடர்னைஸ் பண்ணுறாரு ஆர்மி இதே காரியத்தை தான் நம்ம ரஞ்சித் சிங் பஞ்சாபில் பண்ணாருன்னு பார்த்தோம் அது மாதிரி ஸோ ஆர்மியை வந்து இவர் எப்படி கிரியேட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா சம்திங் கால் ரிசாலாஸ் அப்படின்னு சொல்லி உருவாங்க ரிசாலாஸ்னால் வேறு இல்லை குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸ் ஒரு ரிசாலாஸில் இத்தனை சோல்ஜர்ஸ் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் ரோமன் எம்பையரில் பார்த்தீங்கன்னா லீஜியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா இப்போ பிரிட்டிஷ் பீரியடில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குரூப் ஆஃப் ஆர்மிய பீப்பிள் வந்துட்டு ரெஜிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி கூட அந்த ரெஜிமெண்ட் இருக்குது பஞ்சாப் ரெஜிமெண்ட் குர்கா ரெஜிமெண்ட் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் இப்போ நீங்கள் ஊட்டி பக்கம்லாம் போனீங்கன்னு சொன்னீங்க அந்த எம்ஆர்சின்னு ஒன்று இருக்கும் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு செட்டப் தான் இங்கே சென்னையில் ஆவடியில் பார்க்கலாம் உத்தரகண்டில் பார்க்கலாம் இந்த மாதிரி ரெஜிமெண்ட் சென்டர்ஸ் அப்போ ரோமன்ஸ் யூஸ் பண்ண பேர் லீஜியன் பிரிட்டிஷ் பீப்புள் யூஸ் பண்ணுற பேர் ரெஜிமெண்ட் அந்த மாதிரி இவர் யூஸ் பண்ண அந்த நேம் ஆர்மியை வந்து குரூப் குரூப்பாக பிரித்து வச்சு ஒரு இடத்துல ட்ரைனிங் சென்டர்ஸ்லாம் வச்சு பண்ணதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ரிசாலாஸ் இந்த நான் இந்த மாதிரி பாக்ஸ் போடுறதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நோட்ஸ் மேக் பண்ணிக்கோங்க நீங்கள் நோட்ஸ் சரியாக மேக் பண்ணலைன்னு சொன்னால் லேட்டர் கம்ப்ளீட் சப்ஜெக்ட் முடித்த உடனே நீங்கள் நான் என்னோடய நோட்ஸை வந்து செல் பண்ணும்போது அப்போ நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போதிக்கு ஆனால் வரை நோட்ஸ் நீங்கள் உங்கள் கையில் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இவர் எம்பையரை வந்துட்டு பெருசாக இருக்கிறாரு கன்சாலிடேட் பண்ணுறாரு சின்ன 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 குட்டி குட்டி கிங்டம்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஸோ மைசூர் கிங்டம் வந்து இவர் பெருசாகிறார் எப்படி பெருசாகிறாருனா இந்த தேஷ்முக்ஸ் இவங்களை யார் இந்த நோபல்ஸ் மாதிரி அந்த இதில் ஊர் பண்ணையார் ஊர் பெரிய மனுஷங்க அந்த மாதிரி அந்த ஜமீன்தார் அந்த மாதிரி குரூப்ஸ் இவங்களாம் தேஷ்முக் அப்புறம் பாலிகர்ஸ் பாலிகர்னால் வேறு ஒன்றும் இல்லை பாளையக்காரர்கள் திருநெல்வேலி சைடில் இருப்பாங்க சொல்லி அவங்க ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாருனா கேப்சர் பண்ணுறாரு ஒன்று ஒன்றா சேர்த்து இல்லை மொத்தமாக சேர்த்து மைசூர் கிங்டம்குள்ளார கொண்டுட்டு வர்றாரு அப்புறம் இவங்க மைசூர் கிங்டமை வந்துட்டு பவர்ஃபுல் ஆக்குனதுக்கு இன்னொரு ஒரு காரியமும் பண்றாங்க என்னன்னா டாக்ஸ் சிஸ்டம் இது இவர் மட்டும் கிடையாது ஹைதரடியும் சரி லேட்டர் அவரோட பையனும் சரி ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா டாக்ஸ் சிஸ்டம் வந்துட்டு டைரக்ட் டாக்ஸ் ஆன் பெசன்ஸ் நடுவில் வந்து சமீப அறிவிக்கிறது இதெல்லாம் இந்த பேச்சு பெசன்ஸ் டைரெக்டாக டாக்ஸ் வாங்குறது அப்போ அந்த கலெக்ட் பண்றது யாரு அஃபீஷியல்ஸ் வேலைக்கு சம்பளத்துக்கு ஆள் வச்சு மாத சம்பளம் கொடுத்துருவாங்க கவர்மெண்ட் வேலை அவங்க போய் டேக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடும் பணத்தில் இந்த இவ்வளோ நெல் கூடு சம்பாரிச்சதில் இத்தனை பங்கு கூட அதெல்லாம் கிடையாது மாதம் மாதம் டேக்ஸ் இப்போ இருக்க மாதிரி லேட்டஸ்ட்டு டேக்ஸ் சிஸ்டம் மாதிரி இந்த மாதிரி கிரியேட் பண்ணுறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு இன்னொன்று பண்ணுறாங்க சர்வே எடுக்கிறாங்க லேண்டை வந்து பக்காவாக சர்வே எடுத்து இந்த லேண்டுக்கு எவ்வளோ டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும் ஒரு பக்காவை சர்வே எடுத்து இப்போ டேக்ஸ் சிஸ்டம் வந்துட்டு இவங்க ப்ராப்பர் பண்ணுறாங்க ஸோ இதனால் நல்ல வருமானம் வர ஆரம்பிக்குது பெஸன்ஸ்க்கும் வந்துட்டு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த நடுவில் நோபிள்ஸ் இருந்துட்டு இஷ்டத்துக்கு டேக்ஸ் வாங்கினா அவங்கள போட்டு அப்ரோஸ் பண்ணி அந்த மாதிரி இல்லாமல் பெசன்ஸும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்காங்க அக்ரிகல்ச்சர் கொஞ்சம் ஆக ஆரம்பிக்குது அதே மாதிரி இன்டர்மீடியேட்டரிஸ் அவங்கள போகிற தூக்கிடுறாங்க இன்டர்மீடியேட்ரிஸ்னால் வேற ஒன்றும் இல்லை நடு நடுவில் இருக்க சின்ன சின்ன குறுநில மன்னர்கள் சின்ன சின்ன நோபிள்ஸ் இந்த மாதிரி பாளையக்காரர்கள் எல்லாத்தையும் வந்து டேரெக்டாக கிங்கு கிங் ஒருத்தர் தான் பவர்ஃபுல் வேறு யார் நடுவில் இருக்க கூடாது அப்படின்னு இன்டர்மீடியேட்ரிஸை அவங்க வந்து ரிமூவ் பண்ணுறாங்க அப்புறம் இன்னொன்று இவங்க செஞ்ச முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ரெமிஷன் டேக்ஸ் ரெமிஷன்லாம் என்னது இப்போ வந்துட்டு ஒரு லேண்டுக்கு டேக்ஸ் போடுறாங்க அந்த லேண்டு வந்துட்டு வேஸ்ட் லேண்டாக இருக்குது எதுவுமே வளரலை எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னால் டேக்ஸை திருப்பி கொடுக்குறது டேக்ஸ் ரி ரெமிஷன் பண்ணுறது இந்த ப்ராசஸை கொண்டுட்டு வராங்க அதுக்கப்புறம் பர்டிகுலராக திப்பு சுல்தான் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா இரிகேஷன் சிஸ்டம்ஸ் டேமு குளங்கள் இது எல்லாத்தையுமே வந்துட்டு ரிப்பேர் பண்ணுறாங்க ரிப்பேர் பண்ணி பக்காவாக செட் பண்ணுறாங்க அக்ரிகல்ச்சர் நல்ல டெவலப் ஆகணும்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் அம்பாசிடர்ஸ் டு ஃப்ரான்ஸ் இது எல்லாமே கொஸ்டின்ஸாக வரக்கூடிய ஏரியாஸ் இதெல்லாம் இந்த மாதிரி பாயிண்ட்ஸாக கொடுத்து இதில் யார் பண்ணால் அந்த மாதிரி கேட்டுருவாங்க பிரான்ஸ் அம்பாசிடர் சமைச்சு அங்கேருந்து இருந்து டெக்னாலஜி இங்கே கொண்டுட்டு வராங்க யூரோப்பியன் டெக்னாலஜியை கொண்டுட்டு வந்து மாடனைஸ் பண்ண பார்க்குறாங்க இது போக ஒரு பாலிசி இவங்க ஒரு புது பாலிசி வந்து கொண்டுட்டு வராங்க நோட் டவுன் திஸ் ஸ்டேட் கமர்ஷியல் கார்பரேஷன் ஸ்டேட் கமர்ஷியல் கார்பரேஷன் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடியை கிரியேட் பண்ணுறாங்க இது எதுக்கு கிரியேட் பண்ணுறாங்க இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஸோ இப்போ இவ்வளோ நேரம் ஃபார்மிங்க்கு வந்து இவங்க என்னெல்லாம் நாங்கள் ஸ்டெப்ஸ் எடுத்தாங்கன்னு பார்த்தோம் டேக்ஸை வந்து மாடர்னைஸ் பண்ணது ப்ராப்பராக பெர்சன்ஸ்க்கு டைரெக்டாக டேக்ஸ் பண்ணுறது இரிகேஷன் சிஸ்டம்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணுறது லேண்ட் வேஸ்ட் ஆகிடுச்சினா டேக்ஸை திருப்பி கொடுக்குறது இந்த மாதிரி ஃபார்மர்ஸை வந்து ஒரு பக்கம் கவனிச்சுக்கிட்டாங்க இண்டஸ்ட்ரீஸை டெவலப் பண்ணணும்னு அப்போவே வந்துட்டு ஹைதரடியும் திப்பு சுல்தானும் வந்துட்டு முயற்சி பண்ணாங்க இதை நம்ம லேட்டர் ஆங்கில மரத்தை ஓர டைம்லாம் பார்ப்போம் தனியாக வந்துட்டு ஃபேக்டரி வச்சுருப்பாங்க கன்ஸ் தயாரிக்கிறதுக்கு வெடிமருந்து தயாரிக்கிறதுக்கு திண்டுக்கல்லில் வந்து தனி ஃபேக்ட்ரிலாம் இருக்கும் சொல்ல போனால் ஸோ அப்போ அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் அவங்க டெவலப் பண்ண நினைக்கிறாங்க எப்படி இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் பண்ண பார்க்குறாங்கன்னா விதிஇன் த சிட்டி அண்ட் பியாண்ட் த சிட்டி ஊருக்கு வெளியிலலாம் வந்துட்டு ஃபேக்ட்ரிஸ் அமைக்கணும் இண்டஸ்ட்ரீஸ் அமைக்கணும்னு சொல்லி அதுக்காக உருவாக்கப்பட்டது அந்த ஸ்டேட் கமர்ஷியல் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்குறாங்க ஆனால் இது சக்ஸஸ் கேட்டிங்கன்னா நாட் அ பிக் சக்ஸஸ் இது வந்து நாட் அ வெரி பிக் சக்ஸஸ் அவ்வளோ நினச்ச அளவுக்கு எம் ஃபேக்ட்ரிஸை உருவாக்க முடியல ஏன் அந்தளவுக்கு நினச்ச அளவுக்கு எம் உருவாக்க முடிலு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை காசு இல்லை காசு இல்லைப்பா காசு இல்லை ஸோ நினச்ச அளவுக்கு அவ்வளோ ரிசோர்ஸஸ் இல்லை அவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரீஸை உருவாக்குற அளவுக்கு ரிசோர்ஸஸ் இல்லை இது ஒரு சின்ன விஷயம் அடுத்தது இந்த கிங்டம் இன்னும் பெருசாகிறது அது மட்டும் இல்லாமல் சுற்றி வந்துட்டு எப்படி பிரச்சனைகள் வருது மைசூர் கிங்டம்க்கு அப்படின்னு பார்க்குறோம் நம்ம ஹைதர் அடி வந்துட்டு கிங்டம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுல ரொம்ப குறியாக இருக்கிறாரு அதில் இவர் செஞ்ச ஒரு காரியம் வந்து பார்த்திங்கன்னா மலபார் ரீஜன் கூடவே கேலிக்கட் ரெண்டையும் சேர்த்து செவன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸில் அனெக்ட் பண்ணிடுறாரு கேப் போர் செஞ்சு கேப்சர் பண்ணிடுறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த எம்பையர் வளர்ந்துக்கிட்டே போகுது இப்போ பாருங்கள் இந்த மேப்பை பாருங்கள் ஸோ இதுதான் சதன் இந்தியன் ரீஜன் அப்படின்னா நம்ம மைசூர் கிங்டம் எது அப்படின்னா இந்த இந்த ரீஜன் வந்து இந்த மாதிரி இருக்குது இது வந்து ஒரு மைசூர் கிங்டம் ஸோ இது என்ன ஆகுன்னா இதோடு இருக்காமல் இன்னும் என்ன ஆகிட்டு போகுது இப்போ வந்து பாருங்கள் கேரளாவை கேப்ச்சர் பண்ணுறாங்க இன்னும் கொஞ்சம் நார்த் சைடு கேப்சர் பண்ணுறாங்க இப்படி வளர்ந்துட்டே போது இந்த கிங்டம் கொஞ்சம் கொஞ்சமாக வளரும் போது இதே நேரத்தில் இன்னொரு தரையார் வளர்ந்துட்ருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் ரீஜனை கேப்சர் பண்ணிட்டு மராத்தாஸ் வளர்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க நல்லா பவர்ஃபுல்லாக வளர்ந்து வந்துட்டுருக்காங்க அப்போ கண்டிப்பாக என்ன ஆகும் இந்த இடத்துல கான்ஃப்ளிக்ட் ஆகும் ரெண்டு பேருக்கும் மோதுது ஸோ இதனால் மராத்தாஸ் கூடையும் வார் வர ஆரம்பிக்குது ஸோ இதனால தான் நம்ம ஆங்கிலோம் மைசூர் வார் பார்க்கும்போது மராத்தாஸ் நிறைய உள்ளர் வருவாங்க அடிக்கடி இவங்களுக்குள்ளார வார் நடக்கிறது நம்ம சமாதானம் போகிறது மாற்றி மாற்றி நடந்துகிட்டே இருக்கும் அடுத்து மைசூர் கிங்டம் எப்படி இன்னும் இண்டிபென்டென்ட் ஆக்கிறார் திப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போ வரைக்கும் என்ன போயிட்டு இருக்குது முகல் ரூல் தான் போயிட்டுருக்கு முகல் ரூலர் வந்துட்டு எயிட்டீன் ஃபிஃப்டி எயிட் வரைக்கும் கூட இருப்பார் நம்மளுக்கு தெரியும் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற பீரியடில் செவன்டீன் சிக்ஸ்டீஸ் செவன்டீன் செவன்டீஸ் அந்த பீரியடில் ஆனால் திப்பு சுல்தான் வந்துட்டு ஓன் காயின் ஸ்பின் பண்ணுறாரு அதாவது என்னென்னா முகல் எம்பையருக்கு உள்ள காயின்ஸை யூஸ் பண்ணாமல் சொந்தமாக தனக்கு தாம் பேரில் காயின்ஸ் மீன் பண்ணுறாரு அந்த காயின்ஸில் வந்து தன்னோட பேரை போடுறாரு தன்னோட உருவத்தை போடுறாரு இதெல்லாம் சொல்லி போடுறார் எப்படின்னா என்னன்னா நான் தனி கிங்டம்னு காமிச்சிக்கிற மாதிரி அதே மாதிரி நம்ம குத்பா அப்படின்னு சொல்லி சொன்னோம் பார்த்தீங்களா ஃப்ரைடே ப்ரேயர்ஸில் வந்து கிங்கோட பேரை சேர்ப்பாங்கன்னு சொல்லிட்டு அதில் வந்து இவர் என்ன பண்ணுறாரு திப்பு சுல்தானோட பேரை வச்சு குத்பா நடத்துறாரு ஆனால் நார்மலாக எப்படி நடத்துவாங்க மற்ற செமி இண்டிபெண்டன்ட் ரூலர்ஸ் முதலாம் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் முகல் ரூலரோட பேரை யூஸ் பண்ணிட்டுருந்தாங்க இவர் டேரெக்டாக இங்கே யூஸ் பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் ஒட்டமான் கலீஃபாக்கு ஒரு அனுப்பி பர்மிஷன் கேட்குறாரு ஏன்னா இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா உலகம் முழுக்க உள்ள எந்த இஸ்லாமிக் கிங்டமாக இருந்தாலும் இந்த ஒட்டமான் கலீஃபா தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆதரவு கொடுக்கணும் இவங்க ஒத்துக்கணும் இதை தனி கிங்டம் இதை இஸ்லாமிக் கிங்டம்னு சொல்லி நாங்கள் அறிவிக்கவே நான் ஏற்றுக்கிறோம் சொல்லி இவங்க சொல்லணும் இவங்கள்ட்ட போய்ட்டு அவர் என்ன கேட்குறாருன்னா என்னோட ரூலை வந்து லெஜிட்டிமைஸ் பண்ணுங்க அதாவது என்னன்னா நான் ஒரு தனி கிங்டம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அறிவிப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒட்டமான் கிங்டம்ல கூட இவர் கேட்டிருந்திருப்பார் ஆனால் அதே நேரத்தில் கம்ப்ளீட்டாக இவர் முகல் என் எதிராக மாறினாரா அல்லது டைரெக்டாக வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு கனெக்ஷன்ஸை கட் பண்ணாரா இல்லை ஏன்னா இவர் வந்து ஒரு ரியலிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவர் வந்து நே அந்தந்த நேரத்தில் எது நல்லது அப்படின்னு தெரிஞ்சு வேலை செய்யக்கூடிய ஒரு அறிவாளி இவர் ஸோ அதனால் எப்போல்லாம் முகல் கிங்டம்ஸ் கூட முகல் ரூலர்ஸ் கூட க்ளோஸாக இருக்குன்னு நினைவு வந்துச்சு அவ்வளோ க்ளோஸ் ஆகிப்பார் எப்போல்லாம் வந்துட்டு முகல் எம்பயர்ஸ் தேவை கிங்டம்லாம் தேவையில்லை அவங்க கூட நம்ம சேர வேண்டிய அவசியம் இல்லை தொடங்கும் அப்போலாம் வெளியில் வந்துருவார் ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து ஒரு ஃபாலோ பண்ணிவிட்டு கிங்டம் வந்து வளர்ந்து வந்துட்டே இருந்துச்சு ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா மைசூர் கிங்டம் டெவலப் ஆகி பெருசாக வளர்ந்து வந்துட்டு இருக்குது ஸோ இப்போ வளர்ந்து வந்துகிட்டு இருக்கும்போதே நடக்குது அடுத்த விஷயங்கள் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா மராத்தாஸ் கூட ஒரு மோதல் ஏற்படுது சரி அதோடு நிற்க போகிறதில்ல இங்கே ஏற்கனவே இங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்க கேரளா ரீஜனோட வம்புழுத்து வச்சிருக்காங்க ஆனால் இந்த கேரளா ரீஜன் யாருக்கு கீழே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் எம்பயருக்கு கீழே ஆல்ரெடி இவங்க இருப்பாங்க இவங்க ஏற்கனவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு இருந்து நாங்கள் ரூல் பண்ணிக்கிறோம் அவங்களோட சூசரிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கிறோம்னு சொல்லி ஒத்துக்கிட்டவங்க வந்து அந்த சமோரியன் கிங்டம் இந்த திருவாங்கூர் சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்கிற இந்த காலிகட் ரீஜன் கேரளா ரீஜன் ஸோ அப்போ இது ஒரு காரணமாக வச்சுட்டு பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எங்கள் ப்ரொடெக்ஷனுக்கு கீழே இருக்கிறாங்க அவங்கள போய் எப்படி நீ அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைசூர் கிங்டம் அட்டாக் பண்ண பார்ப்பாங்க ஆனால் அதுக்கான ஒரிஜினல் ரீசன்ஸ் வேறு சிலது இருக்குது ஏன்னா இந்த இவங்களுடைய மைசூர் கிங்டமே எங்கே இருக்குன்னு பார்த்தா என்டையர்லி இந்த வெஸ்ட் கோஸ்ட் ரீஜன் இந்த வெஸ்ட் கோஸ்ட் ஃபுல்லாக மைசூர் கிங்டமோட கண்ட்ரோலில் இருக்குது ஆனால் இந்த வெஸ்ட் கோஸ்ட் ரீஜன் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரேடுக்கு பேர் போன ரீஜன் ரொம்ப வசதியாக ட்ரேட் பண்ணக்கூடிய ரீஜன் பணக்காரர் ரீஜன் அப்போ கண்டிப்பாக பிரிட்டிஷ் பீப்புளுக்கு இந்த இடத்த வேணும்னு சொல்லி நினைப்பாங்க கண் வச்சுருவாங்க ஸோ அப்போ அதை ஒரு உள்நோக்கமாக வச்சுட்டு வெளியில் பல காரணங்களை சொல்லிவிட்டு பிரிட்டிஷ் எப்படியாவது மைசூர் கிங்டம் தூக்கும் நினைக்கிறாங்க அதனுடைய விளைவாக உருவாகிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலோ மைசூர் வார்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் அதுதான் நோட்ஸ்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுருங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் மற்றவங்களுக்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுக்கு இந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ண முடியுங்கனால ஜெய்ஹிந்த் தேங்க்யூ